वेलकम बैक इनकी नम्बर चैप्टर टू पाठम रेंडे एन मुरे पाकपो विषयते कड़ी प्री रिक्विसाइट्स अद्कान बेसिक विषय कटा नाम वीडियो पाकपो इतमें बेसिक आइडियोलॉजी ना इंग्लिश मीडियम तमिल मीडियत तनि तनिया पड़े सो सपोज बुक रेफरेंस काटेना ना मे बी इंग्लिश मीडियम दा यूस पन्नलाम ஏனா கேட்டுட்டு இருக்க வீடியோ பார்த்துட்டு இருக்க தமிழ் மீடியம் பசங்க நீங்கள் வந்து இந்த ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு காலேஜ் லெவலில் போகும்போது உங்களுக்கு எல்லாமே இங்கிலீஷில் தான் வரும். ஸோ அதனால் நீங்கள் இங்கிலீஷில் பார்த்துக்கிறதும் நல்லது தான். ஃபைன். நம்பர் சிஸ்டம்ஸ். ஸோ நம்பர் சிஸ்டத்தில் மொத்தம் நாலு இருக்குது: டெசிமல், பைனரி, ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல். நம்பர் சிஸ்டம் தான் நம்ம பார்க்குற பாடத்தோட பேர். அந்த நம்பர் சிஸ்டத்தில் மொத்தம் நாலு நம்ம பார்க்க போகிறோம். இந்த பர்டிகுலர் சாப்டரை பொறுத்த வரைக்கும் நாலு இருக்குது: டெசிமல், பைனரி, ஆக்டல், ஹெக்ஸா டெசிமல்பா. ஸோ டெசிமல் அப்படின்னா அதோட பேஸ் வேல்யூ பத்து, பத்துனா ஜீரோலேருந்து நைன் வரைக்கும். அப்போ டெசிமலுக்கு பேஸ் வந்து என்னது டென்னு. டென்னுனா நம்மளுக்கு டென் நம்பர்ஸ் இங்கே இருக்குது, ஜீரோலேருந்து நைன் வரைக்கும் டென் நம்பர்ஸ். பைனரி, பைனாலே டூன்னு அர்த்தம். ஸோ டூ அது என்ன டூ வேல்யூஸ்னால் ஜீரோ அண்ட் ஒன், இந்த ரெண்டே ரெண்டு வேல்யூ தான் இருக்கும். அப்போ உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் கொடுக்குறாங்கன்னா கன்வர்ஷன் கொடுக்குறாங்களோ இல்லை அடிஷன் கொடுக்குறாங்களோ சரிங்களா, இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸில் ஜீரோ அண்ட் ஒன்ஸ் மட்டுமே வந்தால் அதை நீங்கள் பைனரின்னு எடுத்துக்கலாம். ஆனால் கீழே அந்த பேஸ் வேல்யூ பார்க்கணும். தமிழ் மீடியத்துக்கு பார்த்தீங்கன்னா அடிமானம்னு கொடுத்துருப்பாங்க. அடிமானம் ரெண்டு, இதுக்கு அடிமானம் பத்து. பதின்மை, இந்த பதின்மையில் பத்துன்ற மாதிரி ஒரு சின்ன வார்த்தை வருதா நமக்கு பதின்மத்தில், பதி பத்து அப்படின்ற மாதிரி. இருநிலை ரெண்டு அப்படின்ற மாதிரி உங்களுக்கே தெரியும். இருநிலை, எண்ணிலை, எண்பத்தி ஒம்பதுனானது எயிட்டி நைன். ஸோ எண்பத்தி எண், எண்ணிலை. அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியம்க்கு ஆக்டல், ஆக்டபஸுக்கு எத்தனை காலு எட்டுன்னு சொல்லுவாங்களா. ஸோ ஆக்டல், ஆக்டல்னால் ஆக்டலில் எட்டுன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு அடிமானம் பேஸ் வேல்யூ எட்டு தான். எட்டுனா ஜீரோலேருந்து செவன் வரைக்கும். ஸோ இது ஒரு நாலு, இது ஒரு நாலு, நாலு ப்ளஸ் நாலு எட்டு. நெக்ஸ்ட்டு பதினாறு நிலை எண், ஹெக்ஸா டெசிமல். பதினாறு நிலைனாலே பதினாறு தான் அதோடய அடிமானம். ஸோ அடிமானம் வந்து டெசிமலுக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த வார்த்தையில் எக்ஸாக்டாக இல்லை பத்துன்னு சொல்லிட்டு, மற்றபடி இருவில் ரெண்டுன்னு வந்துடுச்சு. எண்ணில் எண்பத்தி ஒம்பது மாதிரி சொன்ன பார்த்திங்களா, அப்போ எண் அப்படின்னால எட்டு. பதினாறில் சொல்லவே வேண்டாம், பதினாறு வந்துடுச்சு. அப்போ ஹெக்ஸா டெசிமலா, ஹெக்ஸானா பதினாறு வந்துடுதா. ஸோ ஜீரோலேருந்து நைன் வரைக்கும் அந்த டெசிமலுக்கானது வந்துடுச்சு. இந்த ஜீரோலேருந்து நைன் வரைக்குமானது வந்துடுச்சு. அதுக்கப்புறம் இது வரைக்கும் பத்தாச்சு, இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு ஆறு தேவையா, அந்த ஆறை நம்ம வந்து ஏபிசிடிஇஎஃப்னு எடுத்துக்கிறோம். ஸோ மொத்தம் பதினாறுப்பா, ஜீரோலேருந்து எஃப் வரைக்கும் பதினாறு. இப்போ இந்த நம்பர்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கணும் சரிங்களா. ஏதோ ஒரு நம்பர் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இருங்க. இப்போ முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு கொடுத்துட்டு, எட்டுன்னு கொடுத்துட்டு, இது வந்து இதோட அடிமானம், இது வந்து கரெக்டா அப்படின்னு கேட்பாங்க. கரெக்டாக இது இல்லை, தப்பு. ஏன்னா ஒரு ஆக்டலில் ஜீரோலேருந்து செவன் வரைக்கும் தான் இருக்கணும். பட் ஆனால் இங்கே பார்த்தோன்னா எட்டு வந்துடுச்சு. மூணு இருக்கலாம், அஞ்சு இருக்கலாம், பட் எட்டு வந்துடுச்சுனாலே அது வந்து எண்ணிலை கிடையாது. அது என்னவாக இருக்கலாம், டெசிமலாக இருக்கலாம், பதின்மை எண்ணாக இருக்கலாம், இல்லை பதினாறு நிலையாக இருக்கலாம். இப்போது பதினாறு நிலை என்ன இருக்கலாம். அதே மாதிரி எதுவாகவும் இருக்க முடியாது, இது எண்ணிலையாகவும் இருக்க முடியாது, அதே சமயம் இருநிலையாகவும் இருக்க முடியாது. இருநிலையில் என்ன வரணும், ஒன்று ஜீரோ இருக்கணும், என் ஒன்று இருக்கணும், இந்த மூணு அஞ்சு எட்டுலாம் அதில் வரக்கூடாது. அப்போ எப்படி இருக்கலாம், ஒன் டபுள் ஜீரோ ஒன் ஜீரோ இந்த மாதிரி நிறைய இருக்கலாம். இந்த மாதிரி நம்பர் வந்துச்சுன்னா இது வந்து இருநிலை. சரி, இப்போ ஹண்ட்ரடா, இப்போ இது கொடுக்கலனா உங்களுக்கு இது நூறா இல்லை ஒன் டபுள் ஜீரோவா எடுத்துக்கிறதான ஒரு கன்ஃபியூஸ் இருக்கும். அதுக்கு தான் நம்ம பேஸ் வேல்யூன்னு ஒன்று கொடுக்குறோம் சரிங்களா. இதில் நம்ம ஆக்டலும் வரும், இதில் பதினாறும் வரும். அதை பார்க்குற கண்ணோட்டத்தை பொறுத்து இதை வச்சு நம்ம பார்ப்போம். பேஸ் வேல்யூ அடிமானத்தை வச்சு நம்ம முடிவு பண்ணுவோம் சரிங்களா. ஒன்றுமே கொடுக்கலனா நீங்கள் ஒன் ஜீரோ ஜீரோ தானே, அப்போ அடிமானம் வந்து இதுக்கு ரெண்டு தான்ற மாதிரி எடுத்துக்க முடியாது. ஏன்னா டெசிமலை பொறுத்த வரைக்கும் இது ஹண்ட்ரடு, ஆக்டலை பொறுத்த வரைக்கும், எண்ணிலையை பொறுத்த வரைக்கும் இதை நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணால் அதுக்கு ஒரு வேல்யூ வரும். அதே மாதிரி அடிமானம் பதினாறுக்கும் அதே மாதிரி தான்.
திரும்ப சொல்லப்போனால் என்னது, இந்த அடிமானம் தான் முக்கியம். முதல்ல நீங்கள் இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தாலே இந்த அடிமானத்தை தான் பார்க்கணும், அதை வச்சு தான் முடிவு பண்ணணும் என்ன பண்ண போகிறோன்றது. ஸோ ஒரு ஒரு பாயிண்ட்டை நல்லா கவனமாக மனசில் வச்சுக்குவாங்க. மோஸ்ட்லி இந்த வீடியோஸ் எல்லாம் வந்து என் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறீங்க, வெளி ஸ்டூடெண்ட்ஸ் கூட 900 வியூஸ் எல்லாம் போயிருக்கு வீடியோஸ். ஸோ அதனால் இந்த விஷயங்கள்லாம் நல்லா மனசில் வச்சுக்கோங்க. இப்போ ஸ்கூல் திறக்க போகுது, ஸோ உங்கள் டீச்சர் சொல்கிறதையும் நீங்கள் என்ன பண்ணலாம், கேட்டு கம்பேர் பண்ணி ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். இது ஒரு முக்கியமான சாப்டர்ப்பா. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸில் நான் பாஸ் ஆனால் போதுன்னு யாருனா நினச்சிங்கன்னா அது ஒரு மேட்டரே கிடையாது. கம்ப்யூட்டர் சயின்ஸு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மேட்டரே கிடையாது. நீங்கள் வெறும் இருக்கிற சாப்டரில் இருக்கிற புக் பேக் 1 marks படிச்சுட்டு இந்த செகண்ட் சாப்டரில் இருக்கிற சம்ஸை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு இது செகண்ட் சாப்டரா, ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர் செகண்ட் சாப்டர் தேர்ட் சாப்டர் இந்த 3 chapters இருக்கிற 2 marks 3 marks 5 marks ஃபுல்லாக படித்தாலே நீங்கள் ஈஸியாக பாஸ் ஆகலாம் சரிங்களா. ஸோ இதை வந்து எப்படி எடுத்துக்கலாம்னா நீங்கள் மினிமம் மெட்டீரியலாக எடுத்துக்கலாம். அப்போ கண்டிப்பாக அந்த மினிமம் மெட்டீரியலில் இந்த சாப்டரில் இருக்கிற இந்த சம்ஸு முக்கியம்ப்பா. நீங்களே முடிவு பண்ணிக்கலாம், சம்மு போட்டு முடிச்சுட்டு ஓகே நம்மளுக்கு 2 marks 3 marks வந்தால் ஓகே நம்மளுக்கு ஒரு 5 marks இருக்குது, இல்லை டேரெக்டாக 5 marksலேயே ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு 5 marks இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீயே முடிவு பண்ணிக்கலாம். ஃபைன், இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் அடிமானம். ஸோ 4 வகைகள் அதில் எந்த மாதிரி லிமிட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து 1 marks வரும் சரிங்களா. இன்னொரு விஷயம் இருக்குது, அதை நான் உங்கள் புக்கில் காட்டுறேன். இதில் பார்த்தோன்னா 0 and 1 வந்தால் அது பேர் பிட்டுப்பா. அப்போ பைனரி என்ன இருந்தது, பைனரி டிஜிட்னு இருக்கா, பைனரி டிஜிட்டு தான் நம்ம வந்து ஷார்ட் ஃபார்மாக பிட்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறோம், அது 0 and 1. நிபிள்னால் 4 binary நம்பராக இருக்கும் சரிங்களா. இப்போ நிபிள் இங்கே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி 4 bits இருந்ததுன்னா பிட்டுனா எப்படி இருக்கணும், 0 இல்லை 1 இருக்கணும். அப்போ இது ஒரு பிட்டு. இப்போ மொத்தம் 1, 2, 3, 4 bits இருக்குது. 4 bits இருந்தால் அது பேர் நிபிள். 8 இருந்தால் இது மாதிரி இன்னும் பக்கத்தில் ஒரு 4 இருந்தால் அது பேர் பைட். ஸோ இந்த பைட்டில் தான் நம்ம வந்து எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கோம். எ கலெக்ஷன் ஆஃப் 8 bits இஸ் கால்ட் பைட். A byte is considered as the basic unit of measuring the memory size in the computer. இத்தனை MB அத்தனை MBன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு டவுன்லோட் பண்ணும்போது சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த MB எல்லாம் எத்தனைன்னு சொல்லிட்டு இங்கே சொல்லுவாங்க இந்த டேபிளில், அதை தான் நான் இங்கே ஸ்லைடில் போட்டிருக்கேன். இதை பொறுத்த வரைக்கும் இந்த நம்பர்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, இதை மட்டும் பார்த்தா போதும். அதாவது இந்த 3 columns இந்த 3வது column இதை மட்டும் பார்த்தா போதும். ஸோ KMG கிலோனாலே என்னது, 1 liter 1000 ml, அப்போ 2 power 10, இதுக்கு 2 power 20, கிலோன்னா 1000 மாதிரி மீன் ஆகும். ஸோ இங்கே வந்து 2 power கொடுத்துருக்காங்க எல்லாமே. இங்கே பார்த்தீங்கன்னா 10, 20, 30, 40, 50, 60, 70, 80 வரைக்கும் வரும். உங்களுக்கு எம்முக்கு என்ன சைஸுன்னு சொல்லிட்டு கேட்கலாம், இல்லை இக்கு என்ன சைஸுன்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ அதனால் இதை மட்டும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் அதர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னேன், இப்போ நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இதை பார்க்குறவங்க இந்த பேசிக்காக பக்காவாக பார்த்து வச்சுக்கணும். இதுக்கப்புறம் நான் கிளாஸில் இதை பற்றி நடத்தவே மாட்டேன், டைரெக்டாக சம்ஸ் போடுற மாதிரி இருக்கும். நான் சம்ஸ் போடுற வீடியோவை நான் இதிலேயே போட்டுட்டேன்னா ஸ்கூல் திறக்கிறதுக்கு முன்னாடி இதிலே பார்த்துக்க வேண்டிதான். ஸ்கூலில் ஒன்றுமே வந்து டிஸ்கஸே பண்ண மாட்டேன், டைரெக்டாக சம்ஸ் கொடுத்து போர்டில் போடுற மாதிரி இருக்கும். நீங்களாம் சப்போஸ் நான் வீடியோ போடலைன்னா நம்ம ஸ்கூலில் பார்ப்போம். ஃபைன், இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இந்த ஆக்டல் ஹெக்ஸாடெசிமலுக்கு இந்த மாதிரியான டினோஷன்ஸ்லாம் இருக்குப்பா. 0 to 7 வரைக்குமான ஆக்டலுக்கு பைனரியில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அதேமாதிரி ஹெக்ஸாடெசிமலுக்கு பைனரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. சில கன்வர்ஷன்ஸ்க்கு நம்மளுக்கு இந்த விஷயம் யூஸ் ஆக போகுது. இதை எப்படி போடுறோன்னு பார்த்தோன்னா சிம்பிள் எண்ணிலேனா எதுலேருந்து இது வரைக்கும் 0 to 7 வரைக்குமா. ஸோ 0 to 7 வரைக்கும் மொத்தம் 8 எட்டில் பாதி 4, அப்போ 4 0 4 1 போட்டுக்கணும். 4 முடிஞ்சதா, 4 பாதி 2. ஸோ 2 0 2 1 2 0 2 1 ரெண்டில் பாதி 1, 1 0 1 1 0 1 1. ஸோ இங்கே 4, இங்கே 2, இங்கே 1 மாறி மாறி வரும். இங்கே 16 இருக்கா மொத்தம் 0 எஃப் வரைக்கும், அப்போ எத்தனை 0, 16 பாதி 8, 8 0 8 1 8 முடிஞ்சதா, இப்போ 8 பாதி 4 0 4 1 4 0 4 1 4 பாதி 2, 2 0 2 1 2 0 2 1 அப்படியே போட்டு போகணும். 2 பாதி 1, 1 0 1 1 1 0 1 1. நீங்கள் இந்த மாதிரி கன்வர்ஷன்ஸ் கேட்கும்போது, அதாவது ரஃப் சைடில் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் ஆன்சர் ஷீட்லேயே
இந்த மாதிரி பென்சிலில் போட்டு அப்புறம் கூட நீங்கள் அழிச்சிக்கலாம். அப்படி போடும்போது இது ரெண்டுத்தையும் போடணும் அவசியம் கிடையாது. நீங்கள் டைரெக்டாக இந்த டேபிளை போட்டுருங்க, போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க, முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ அப்படியே இங்கே இருக்கும்ப்பா. ஸோ ஒரே டேபிளில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஆக்டல்லையும் பார்க்கலாம், மொத்தமாக பார்த்தா ஹெக்ஸாடெசிமலுக்கான ஈக்குவலண்ட்டுக்கான பைனரி வேல்யூஸை பார்த்துக்கலாம். சரிங்களா, 16 நிலை எண்ணுக்கான இருநிலை எண்ணை பார்த்துக்கலாம். சரி, என்ன மாதிரி சம்ஸ் வரப்போகுது அப்படின்னு பார்த்தோன்னா, கன்வர்ஷன்ஸ்னு சொன்னால் ஒன்று கன்வர்ஷன்ஸ் வரும், இல்லைனா அடிஷன் சப்ட்ராக்ஷன் இந்த மாதிரி விஷயங்கள் வரும். மொத்தமாகவே சம்முன்னு பார்த்தோன்னா ஒரு 12 வகையோ 14 வகை தான் இருக்குது. சரிங்களா, மேக்ஸிமம் 14 வச்சுக்கோங்களேன், 14 வகை சம் இருக்கும் உங்களுக்கு. இதில் பாருங்கள், பதின்மத்திலிருந்து இருநிலை, டெசிமல்லிருந்து பைனரி. அப்போ ஒரு நம்பர் டெசிமலில் கொடுத்துருவாங்க, அந்த நம்பரை நீங்கள் பைனரிக்கு கன்வெர்ட் பண்ணணும். அதே மாதிரி டெசிமலில் கொடுத்துருவாங்க, அதை வந்து ஆக்டலுக்கு கன்வெர்ட் பண்ணணும். அதே மாதிரி டெசிமலில் கொடுத்த நம்பரை 16 கன்வெர்ட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுவாங்க, ப்ராக்கெட்டில் ஒரு நம்பர் கொடுத்துட்டு இங்கே கீழே அடிமானம் ஆர் பேஸ் வேல்யூ 10 கொடுத்துருவாங்க. ஒரு ஆரோ போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு ப்ராக்கெட் கொடுத்து இங்கே க்வெஷ்சன் மார்க் கொடுத்துட்டு இங்கே என்ன அடிமானம் கேட்குறாங்களோ, என்ன பேஸ் வேல்யூ கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றணும். சப்போஸ் இப்போ இங்கே டெசிமல் கொடுத்துட்டு இந்த இடத்துல ப்ராக்கெட் போட்டு க்வெஷ்சன் மார்க் கொடுத்துட்டு 2 அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பைனரியில் மாற்றுன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா எல்சிஎம் மெத்தட் யூஸ் பண்ணணும். எல்சிஎம் மெத்தட்னா இந்த மாதிரி போடும், உங்களுக்கு டைரெக்டாக புக்கில் காட்டிடுறேன். இதை பாருப்பா, இதுதான்ப்பா எல்சிஎம் மெத்தட். சரிங்களா, இங்கே க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், கன்வெர்ட் 65 டெசிமல் வந்துச்சா இங்கே 10 சொல்லிட்டு இன்டூ இட்ஸ் ஈக்குவலண்ட் பைனரி நம்பர், பைனரி நம்பராக மாற்றணும். ஸோ அப்போ 10 2 கேட்குறாங்களா, அப்போ எல்சிஎம் மெத்தட். எல்சிஎம்னா என்ன பண்ணும், 65 போட்டு இடி போட்டு 2 என்ன பண்ணணும், அப்படியே டிவைட் பண்ணிட்டே போகணும். 2, 3, 6 பேலன்ஸ் ஒன்றும் கிடையாது. நெக்ஸ்ட்டு 2, 2, 4 பேலன்ஸ் ஒன்று இருக்கா, 5 இருக்காது, அந்த பேலன்ஸை இங்கே போடணும். நெக்ஸ்ட்டு 2, 2×16 32 பேலன்ஸ் எதுவும் கிடையாது, 0. அப்போ 2×8 16 பேலன்ஸ் 0. இந்த பேலன்ஸ் எப்படி போடுறோன்றத தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு சின்ன ட்ரிக்கு சொல்லணும்னா, இந்த இடத்துல ஆட் நம்பர் ஒற்றைப்படை எண் இருந்ததுன்னா இங்கே 1 போட்டுருங்க, ஈவன் நம்பராக இருந்தால் 0 போட்டுருங்க. சிம்பிள், அந்த மாதிரி போட்டுட்டு கீழே இருந்து மேல் வாக்காக எடுக்கணும். 1000001 அப்படின்னு போட்டு அடிமானத்தை 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு 2 மார்க். அப்போ இதுக்கு பேசிக்காக என்ன தெரியணும், உங்களுக்கு கால்குலேஷனை பொறுத்த வரைக்கும் டேபிள்ஸ் தெரிஞ்சால் போதும். அடிஷன் சப்ட்ராக்ஷன் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் இந்த விஷயம் தெரிஞ்சால் மோஸ்ட்லி முடிஞ்சு போச்சு வேலை, கால்குலேஷன் பார்ட்டை பொறுத்த வரைக்கும். அந்த கால்குலேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் முக்கியம். ஸோ 10 2 பார்த்தோம், இப்போ இதுவே வந்து இதே நம்பரை இன்டூ இட்ஸ் ஈக்குவலண்ட் ஆக்டல் நம்பர் அப்படின்னு கேட்டாங்கன்னா யூ ஹாவ் டு டிவைட் திஸ் நம்பர் வித் 8. ஸோ என்ன நம்பராக மாற்றத்துக்கு கேட்குறாங்களோ அதை வச்சு டிவைட் பண்ணும். இங்கே 2 இங்கே பைனரி கேட்டதால 2 வச்சு பண்ணுறோம். இங்கே ஆக்டல்னு கேட்டாங்கன்னா 8 வச்சு பண்ணணும், 16 கேட்டாங்கன்னா 16 வச்சு பண்ணணும், டிவைட் பண்ணணும். சரி, இது எல்சிஎம் மெத்தட். இப்போ எல் ஷேப்னு ஒன்று இருக்குது, இந்த எல் ஷேப்ன்றதை நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். ஓகே, இதை எதுக்கு நான் போட்டிருப்பேன்னு ஒரு சின்ன டவுட் இருக்கலாம் மேபி உங்களுக்கு. இதை பார்க்குறதுக்கு மிருதங்கம் மாதிரி இருக்குமா. ஸோ இந்த மிருதங்கம் வந்து முக்கியமான ஒரு விஷயம் கன்வர்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும். இதை நான் இனிமேட்டு கிளாஸில் சொல்ல போனாலும் இந்த மிருதங்கன்ற மாதிரி வச்சே நான் சொல்கிறேன். மிருதங்கத்தை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கணும். இதில் 2 மெத்தடு பற்றி நம்ம பேசுகிறோம் மொத்தம், ஆனால் நம்ம 3 மெத்தடு பார்ப்போம். எல்சிஎம் மெத்தடு, எல் ஷேப் மெத்தட், கன்வர்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும். சரிங்களா, அடிஷன் சப்ராக்ஷன்லாம் அது நெக்ஸ்ட்டு வரும். கன்வர்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் 3 மெத்தட், ஒன்று எல்சிஎம், ஒன்று எல் ஷேப்டு, இன்னொன்று பார்த்தோன்னா செட் அண்ட் ரெஃபர்னு ஒன்று இருக்குது. இப்போது இதில் வந்து 10 மற்றதுக்கு, அதாவது நம்ம எத்தனை நம்பர் சிஸ்டம் பார்த்தா மொத்தம் 4 நம்பர் சிஸ்டம் தான் பார்த்தோம். 10, 2, 10, 8, 10, 16, 2, 10, 8, 10, 16, 10. அப்போ ரெண்டு பக்கமே 10 இருக்குது, அது ஒரு நம்பர் சிஸ்டம் டெசிமல்னு சொல்லிட்டு, மீதி எல்லாம் வந்து 2, 8, 16 அப்படி இருக்குது. இப்போ கொடுத்த க்வெஸ்சனில் உங்கள் கன்வர்ஷன் க்வெஸ்சனில் இந்த டெசிமலே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கண்ணை முடிச்சு நீங்கள் செட் அண்ட் ரெஃபருக்கு வந்துடணும்.
இதில் பார்த்தனா டென்னே இருக்காது, டூலேருந்து எயிட் இருக்கும், டூலேருந்து சிக்ஸ்டீன் இல்லை சிக்ஸ்டீன்லேருந்து டூ, அதில் தான் நான் வந்து பை டைரக்ஷனில் போட்டிருப்பேன் இந்த ஆரோவை. டூலேருந்து எயிட்டு, எயிட்லேருந்து டூ, டூலேருந்து சிக்ஸ்டீன், சிக்ஸ்டீன்லேருந்து டூ, எயிட்லேருந்து சிக்ஸ்டீன், சிக்ஸ்டீன்லேருந்து எயிட். இதுக்கு மட்டும் ஏன் இங்கே டூ போட்டிருக்கேன்னா, நீங்கள் டைரெக்டாக சிக்ஸ்டீன்லேருந்து எயிட்டுக்கு வர முடியாது. அப்போ என்ன அர்த்தம் ஆகுது, நீங்கள் ஒரு எண்ணிலை எண்ணு கொடுத்தாங்கன்னா டைரெக்டாக அதை பதினாறு நிலை எண்ணுக்கு மாற்ற முடியாது, அதை முதல்ல நீங்கள் இருநிலை எண்ணுக்கு மாற்றிட்டு தான் அந்த இருநிலை எண்ணை நீங்கள் பதினாறு நிலை எண்ணுக்கு மாற்றணும். இதெல்லாமே நான் உங்களுக்கு கிளாஸ்லேயோ இல்லை வீடியோலேயோ போடுறேன் உங்களுக்கு. ஸோ மோஸ்ட்லி ஸ்கூல் திறந்துட்டாங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் நடத்த ஆரம்பிச்சிருப்பாங்க, மேபி நிறைய ஸ்கூலில் முடிச்சிருப்பாங்க இந்த சாப்டர். ஸோ பர்டிகுலராக நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிக்கிறேன், பார்த்தோம்னா இங்கே டென் இருக்குது, அதனால் ஒன்று எல்சிஎம்மாக இருக்கும் எல்சிஎபிளாக இருக்கும், டென்னே இல்லைன்னா கண்டிப்பாக அது வந்து செட் அண்ட் ரெஃபர். இந்த செட் அண்ட் ரெஃபருக்கு தான் இந்த டேபிள், எப்படி இதை செட்டு சேர்த்து எப்படி டேபிளை ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு தான் இதில் செட் அண்ட் ரெஃபர் மெத்தட்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அண்டு ஒன் மோர் திங், இந்த விஷயம்லாம் புக்கில் கிடையாதுப்பா, இந்த எல்சிஎம் மெத்தடு, எல்ஷேப் மெத்தடு, இந்த செட் அண்ட் ரெஃபர் மெத்தட்லாம் கிடையாது, இது நானாக உங்களுக்கு சொல்கிறது. இதை தியரி பார்ட் மாதிரி எதையும் வச்சு கதை எழுதாதீங்க, நம்ம ஸ்கூல் பசங்க வெளி ஸ்கூல் பசங்க யாராக இருந்தாலும் சரிங்களா. இது உங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு தான் வந்து இந்த மாதிரி சொல்கிறேன். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஜஸ்ட் பை ஹார்ட் பண்ணிவிடுங்க பக்காவா. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சம்ஸ் போடும்போது ரீகால் பண்ணும்போது என்னென்னு தெரியும் ஓகே அப்படின்ற மாதிரி. இதை மட்டும் இன்றைக்கி பாருங்கள், நெக்ஸ்ட் கிளாஸில் நாம் டைரெக்டாக சம்ஸுக்கு போயிடலாம். ஸோ த கிளாஸ் இஸ் ஓவர் ஃபார் நவ்.